தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன் ஹீரோ லிஸ்ட்ல நம்ம தல அஜித்தும் ஒருத்தவர். எப்பவுமே தான் உண்டு தான் வேலை உண்டு இருக்கும் ஹீரோஸ்ல இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா. தேவையில்லாத எந்த ஒரு சண்டை சச்சரவும் இவரோட பேர்ல இருக்காது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால நம்ம தல அஜித் கிடையவே கிடையாது. அதுவே அவருக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்துருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இதெல்லாம் இருந்தாலுமே சோசியல் மீடியால நம்ம தல அஜித்தோட ரசிகர்கள் எல்லாருமே சண்டை போடுறது அவருக்கு ரொம்ப பெரிய வருத்தத்தை கொடுக்குதான். அடுத்ததா தல அஜித் நடிப்புல வெளியாக உள்ள வலிமை படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் நடந்து வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்தை சதுரங்க வேட்டை, தீரநதிகாரம் 1 இந்த மாதிரி படங்களை இயக்கிய வினோத் தான் இயக்கி வந்துட்டு இருக்காருல்ல. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப தீவிரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நிலையில இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தல அஜித் வந்து அவரோட அறையில பாதி குடிச்சிட்டு இருக்கும் சரக்கு கிளாஸ் இருக்கிறத கூட பாக்காம போஸ்ட் கொடுத்திருக்காரு. அதுல அந்த சரக்கு கிளாஸ் மட்டும் தான் ரசிகர்களுக்கு துண்டா தெரியுது போல. இதை பார்த்த அஜித்தோட நல விரும்பிகள்லாம் உடனடியா சோசியல் மீடியால ஷேர் பண்ணிட்டாங்க. அஜித் அப்படின்னு ஒரு பேரை கேட்டாலே சோசியல் மீடியாவே மிரண்டு போகும் இல்லையா. இதுல சரக்கு கிளாஸோட நம்ம தல அஜித் அப்படின்னு சொன்னா வைரல் ஆகாம இருக்குமா என்ன? இணையதளமே அதிர்ந்து போகும் அளவுக்கு காட்டுத்தனமா வைரலா வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த போட்டோவை பார்க்கும் போது நம்ம தல அஜித் வந்து என்ன எரிந்தால் ஷூட்டிங்ல இருக்கும் போது எடுத்த போட்டோ அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. எப்பவோ எடுத்த போட்டோவை யாரோ சில பேர் தேடி ஆராய்ஞ்சு இப்போ ஷேர் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த போட்டோஸ் எல்லாம் இப்ப சோசியல் மீடியால வைரலா வந்துட்டு இருக்கு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.